ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நல்லா டேஸ்டியான உதிரி உதிரியாக ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரவா உப்புமா பிடிக்காதவங்க கூட இதேமாரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரவ உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவ உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை வச்சுக்கோங்க இந்த டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கடைகளில் வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வாங்கினாலுமே லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து சேர்த்துக்குங்க அப்போ தாங்க அந்த ரவை டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடைகளில் வந்து எத்தனை நாள் வரைக்கும் அந்த பாக்கெட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் லைட்டாக வந்து வறுத்து சேர்த்துக்குங்க கொஞ்சம் கூட வந்து கருக விடாமல் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து சேர்த்துக்குங்க இப்போ வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் இது மாதிரி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கறேங்க இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் நான் ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இப்போ பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போதுங்க இப்போ ரெண்டு டம்ளர் ரவைக்கு நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு டம்ளர் ரவனா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ரவ உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கல்ப்பு சேர்த்துட்டு ஒரு ப்ளேட் போட்டு முடி வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வைக்காமல் உடனே ரவையை வந்து சேர்க்கக்கூடாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ரவை சேர்க்கும் போது அடுப்பை வந்து குறைச்சி வச்சுருங்க ஃபுல்லாக இல்லாட்டி உடனே அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிருங்க இப்போ ரவையை சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே வந்து நம்ம மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுனால தண்ணியெல்லாம் சீக்கிரம் குறஞ்சி வந்துடுங்க இந்த ரவை உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வரத்துக்கு என்ன பண்ணுன்னா இது மாதிரி நல்லா அந்த கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா அந்த ரவை உப்புமா உதிரி உதிரியாக வருமோ அந்தளவுக்கு நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க பத்து நிமிஷத்துக்கு இந்த ரவ உப்புமாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ உதிரி உதிரியான ரவ உப்புமாவுக்கு இதாங்க கரெக்டான பதம் ரவ கிச்சடி வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் ஆனால் இந்த உதிரி உதிரியான ரவ உப்புமா செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் டேஸ்ட்டு வந்து கிச்சடியோட இந்த ரவ உப்புமா நல்லா டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க இதுக்கு வந்து சைடு தேங்காய் சட்னி அட்டகாசமாக இருக்குங்க இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியான உதிரி உதிரியான ரவ உப்புமா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்